வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு காலை பொழுதில் என்னுடைய தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மாம்பழம் வந்து கொட்டை வந்து இதில் புதைச்சி வச்சுருந்தேன். அது ரொம்பவே நல்லா அருமையாக வளர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு ஒரு பெரிய தொட்டியாக ரெடி பண்ணி இதை மாற்றி வைக்கணும். இந்த பாவக்கொடியும் வந்து ரொம்பவே நல்லா வந்துட்டுருக்கு, கொடி வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு வந்து மாடியில் தான் எடுத்துகிட்டு போய் வைக்கணும். நம்மளுடைய மிளகாய் செடி எல்லாமே வந்து இலைகளை எல்லாம் பூச்சி கடிச்சிருச்சு. பாதி செடிகளை, மீதி இருந்த செடிகளை எடுத்துகிட்டு போய் மாடியில் வச்சுருக்கேன். கிழங்கு ரொம்பவே அருமையாக வளர்ந்துட்டுருக்கு, இலைகள்லாம் நல்லாவே ஆரோக்கியமாக இருக்குது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு அதில் வருதுன்னு. மாதுளை மாடியில் ஏற்கனவே ஒரு ரெண்டு செடி காட்டியிருக்கேன். இது இன்னொரு செடி, அது கூடயே வச்ச செடி தான் இதுவும். இது மாடியில் கொண்டு போய் வைக்காமல் நான் கீழே வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு, ரொம்பவே சூப்பராக. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், இந்த மாதுளை வந்து எல்லாமே அணில் கடிச்சிடுச்சு. சீத்தாப்பழம் மட்டும்தான் ரொம்பவே நல்லா வந்துருந்தது. மாதுளை எல்லாமே அணில் கடிச்சிடுச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் செடி வைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கேன். அங்கே சில விதைகள்லாம் விதைச்சிருந்தேன், பழைய விதைகள்லாம். ஆனால் எதுவுமே முளைக்கலை, வெறும் வந்து முள்ளங்கி மட்டும்தான் வந்திருக்கு. ஏற்கனவே வாங்கியிருந்த விதைகள் எல்லாமே வந்து முளைப்பு திறன் இல்லாமல் போயிடுச்சு. முள்ளங்கி மட்டும்தான் வந்திருக்கு, ஒரே ஒரு வெண்டை வந்திருக்கு. மற்ற விதைகள் எல்லாம் பார்க்கணும் முளைக்குதானே. இது வந்து செர்ரி தக்காளி, இது வந்து விதைச்சிருக்கேன். அதுவும் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக ஆனவுடனே இதே இடத்துலையே வந்து கொஞ்சம் தூரமாக நட்டு விடணும். மாடியில் கொண்டு போகாமல் நான் கீழே வைக்க போகிறேன் இதை. ஏன்னா மாடியில் ஏற்கனவே நிறைய வந்து தக்காளி செடி வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வந்து தக்காளி செடி வந்து கடையில் வாங்கி தான் விதைக்கணும்னு இல்லை, நம்ம வந்து வீட்டில் இருக்கிற தக்காளிகளே வந்து போட்டோம்னாவே வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள், மாடியில் இருக்கிற மாதுளை வந்து எவ்வளோ சூப்பராக வந்து கொத்து கொத்தாக வந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரே கிளையிலே வந்து எவ்வளோ காய்கள் பூக்கள் வந்திருக்கு, பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டினியூஸாக வந்து சென்னையில் வந்து மழை வந்து அடிக்கடிக்கு வந்துகிட்டே இருக்கிறதால இப்போ செடிகள் எல்லாமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மார்னிங் டைமில் வரும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கொத்தாக வந்து பூக்கள் வந்திருக்கு. கத்தரி போன வீடியோவில் பார்த்துருப்போம் நம்ம, பூக்கள் மட்டும் இப்போ காய்களும் வந்துடுச்சு. வயலட் கலரில் ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கவே. இலைகள் தான் லைட்டாக பூச்சி அடித்த மாதிரி இருக்குது, அதுக்கு பூச்சி விரட்டி எதனா அடிச்சு விடணும். மற்றபடி செடியில் ரொம்பவே சூப்பராக வந்து காய்கள் எல்லா பூக்களும் வந்து காய்களாக மாறிட்டு இருக்குது. கத்தரி இன்னொரு செடியிலையும் அது மாதிரி கத்தரி காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. பூக்களும் வந்துட்டு தான் இருக்குது. நம்ம கீழே இருந்து எடுத்துகிட்டு வந்த பிடிக்காரனை இது பாருங்கள். என்னுடைய நெல்லிக்காய் மரம், வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மரம், கொத்து கொத்தாக வந்து நெல்லிக்காய் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே காய்க்கும் போது சில கொஞ்சம் கொஞ்சம் தான் காய்ச்சிருந்தது, இப்போ தான் வந்து நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. வீட்டுக்கு பின்னாடி போகிறதே இல்லை, பின்னாடி வந்து மரம் அவ்வளோ பெருசாக வளர்ந்துடுச்சு. நிறைய மரங்கள் இருக்கிறதால பின்னாடி வந்து இந்த மழை டைமில் வந்து பூச்சிகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் போகலை. மாடியிலேருந்து மட்டும்தான் நான் எடுக்கிறேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து பூக்கள் வந்திருக்கு, காய்களும் கொத்து கொத்தாக வர ஆரம்பிச்சிருக்கு. கீழே இருந்து பார்த்தா இன்னும் நிறையவே இருக்குது, பூக்கள்லாம் இருக்கும். நான் இன்னும் அடுத்த வீடியோக்களை காட்டுறேன். ரொம்ப அருமையாக வந்துட்டுருக்கு. நெல்லிக்காய், சுண்டைக்காய், ரெண்டு வருஷமாக இந்த சுண்டைக்காய் செடி வந்து வச்சுருக்கேன் நான். நிறைய செடிகளில் இப்போ ரெண்டு செடிகள் மட்டும்தான் இருக்குது, எல்லாமே இப்போ வந்து ரெண்டு செடியிலுமே பூக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கொஞ்சம் நல்லா வந்து வெயில் சீசன் அப்போ கொஞ்சம் காய்க்காமல் இருந்தது, இப்போ திரும்பவும் வந்து மழை வர ஆரம்பித்த உடனேயே நல்லா கொத்து கொத்தாக வந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு சுண்டைக்காய் செடியில்.
இந்த முறை வந்து விதை எடுத்து புதிய செடிகளை வந்து வைக்கணும். மொச்சை திரும்ப திரும்ப மொச்சை வந்து பூக்கள் நிறைய வந்துட்டே தான் இருக்குது. காய்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லா செடியுமே வந்து பூக்கள் வந்துடுச்சு. மொச்சையில் புளிச்சக்கீரை ரொம்பவே அருமையாக வந்து கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மணத்தக்காளி இதில் ஒரே ஒரு கத்தரி இருக்குது. இது வந்து க்ரீன் கத்தரி. ஆனால் இது கசப்பு தன்மையாக இருக்கிறதால நான் இதை யூஸ் பண்ணுறதில்லை. ஒரு விதை எப்படியோ வந்து இதில் வந்து வளர்ந்துருக்கு இந்த கத்தரி. அதில் ஒரே ஒரு காய் தான் வந்திருக்கு. மொச்சை இது இன்னொரு செடி. இதிலே வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. செடிகளும் வந்து கொஞ்சம் பெருசாக வளர ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய பூக்களும் வந்து வந்துட்டுருக்கு. இது புளிச்சக்கீரை இதுவும் இன்னொரு தொட்டியில் இருக்குது. எல்லா தொட்டிலையுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. புளிச்சக்கீரை மழை தண்ணி பட்டவுடனே எல்லா செடியுமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்கு. ரொம்பவே சூப்பராக வந்து கொடியெலாம் வந்து வளர ஆரம்பிச்சிடுச்சு. பிடிக்கிறனே கீழே இருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சது. இது இன்னொரு செடி. இதெல்லாம் வந்து சில விதைகள்லாம் போட்டிருக்கேன். அது வந்து இன்னும் முளைக்க ஆரம்பிக்கலை. 2 days தான் ஆகுது. இது இன்னொரு செடி மொச்சை. இதுலேயும் வந்து பூக்கள் வந்து நல்லாவே வந்துட்டுருக்கு. அதுலேயும் ஒரு மணத்தக்காளி செடியும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள், மஞ்சள் மார்ச் மாதத்தில் வந்து நட்டு வச்ச மஞ்சள் வந்து முளைக்கவே இல்லை. இவ்வளோ நாளாக இப்போ தான் வந்து முளைக்கவே ஆரம்பிக்குது. இதுதான் சீசன் நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ தான் முளைக்கவே ஆரம்பிக்குது. எல்லா செடியுமே ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்கு. மார்ச்சிலேருந்து முளைக்காமே அப்படியே இருந்தது. லைட்டாக தான் முளைச்சிருந்தது. இப்போ தான் வந்து ஒரு 20 days வேகமாக வளர ஆரம்பிச்சிடுச்சு. கற்றாழை சின்ன ஒரு பாட்டிலில் தான் வச்சுருக்கேன். ரொம்பவே பெருசாக எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள். கற்றாழை வந்து இருக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. வீட்டில் நிறைய பயன்கள் வந்து இதில் இருக்குது. நம்மளுடைய மொச்சை இது பழைய செடியில் வந்து இன்னும் நிறைய பூக்கள் வந்திருக்கு. இது இன்னொரு மஞ்சள். இதுவும் எல்லா மஞ்சள் செடியுமே ரொம்பவே நல்லா வந்துட்டுருக்கு. பச்சை மிளகாய் சீசன் ஆரம்பித்து வச்சு இப்போ ரொம்பவே சூப்பராக வந்து எல்லா பச்சை மிளகாய் செடியும் ஃப்ரெஷ்ஷாக நிறைய பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. குட்டி குட்டியாக இப்போ தான் வந்து பூக்கள் ஆரம்பிச்சிருக்கு. இது பாவக்கொடி இப்போ தான் ஒரு சின்னதாக ஒரு காய் வர ஆரம்பிச்சிருக்கு. கொடியை வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு. மேலே கயிறு கட்டி விட்டுருக்கேன். ரொம்பவே நல்லா வந்து பலர ஆரம்பிச்சிருக்கு. அதிலே ஒரு வெண்டைக்காய் செடி. இது பழைய செடி. இதிலே வந்து திரும்ப காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. கட் பண்ணி விட்டுருந்தேன். அது திரும்ப காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. பாவக்கொடி ரொம்பவே நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. நம்மளுடைய வேர்க்கங்காய் செடி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக கொடி வந்து படர ஆரம்பிச்சிருச்சு. பெரிய பெரிய இலைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. கொடி இதுவும் வந்து கயிறு கட்டி விடணும். ரொம்பவே சூப்பராக வந்துட்டுருக்கு. இது வந்து பழைய பச்சை மிளகாய் செடி தான் இதுவும். இதுலேயும் வந்து பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த செடி வந்து 1 year மேலேயே இருக்குது. பப்பாளி பூச்சி நிறையா அடித்ததால் நான் வந்து கட் பண்ணிட்டேன். செடி எடுத்தெல்லாம் நான் வந்து பார்த்தா குட்டி குட்டியாக முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. கிளைகள் வருமானு தெரியல. அதிலே வந்து ஒரு எலுமிச்சை வந்து தானாகவே வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் எதுவும் தொடாமல் நான் அப்படியே விட்டுட்டேன். பப்பாளி வந்து எடுத்தோம்னா இந்த செடி பாதிக்கும். அதனால் விட்டுட்டேன். குட்டியாக வந்து பச்சை மிளகாய் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் வந்து ஏற்கனவே இருந்த பழைய செடி தான். இதுலேயும் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. பூக்கெலாம் வந்து நிறையவே வர ஆரம்பிச்சிருக்கு. குட்டி குட்டியாக வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இதுலேயும் வந்து கொடி சீக்கிரத்துலேயே பார்க்கலாம். காய்களை ரொம்பவே நல்லா வந்துட்டுருக்கு. நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னொரு பிடிக்கரணை. இந்த மொச்சை பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். நம்ம
ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. இப்போ நிறைய இன்னும் நிறைய பூக்கள், எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்து காய்களும் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. கொத்து கொத்தாக நீங்களே பார்க்கலாம். அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக பார்க்கலாம் எவ்வளோ பூக்கள் இருக்குது. இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. பூக்களும் நிறைய வந்துகிட்டே தான் இருக்குது. இது இன்னொரு மாதுளை. இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக வந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மழை வந்து இந்த சீசன் சீக்கிரமாக மழை சீசன் ஆரம்பிச்சிடவே எல்லா செடியிலையுமே வந்து நிறைய வந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு. உரங்களும் கொடுக்கவே இல்லை, 20 days ஆகிடுச்சு உரங்கள் கொடுத்து. இந்த மழை தண்ணியிலேயே வந்து நல்ல செடிகள் வந்து ஆரோக்கியமாக நல்லா வந்துட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.